நாளைக்கு பட்ஜெட் இல்லையா, தமிழக பட்ஜெட் இருக்கு. நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. யார் தாக்கல் பண்ணுவாங்க தமிழக பட்ஜெட்டை பொறுத்தவரை? தமிழக நிதியமைச்சர். தமிழக நிதியமைச்சரும் தமிழகத்தில் துணை முதலமைச்சரும் ஒரே நபர் தான், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், ஓபிஎஸ் சொல்லுவோம் இல்லையா. தமிழக சட்டசபை என்றால் என்னன்னு பார்த்தலாம். எல்லாரும் வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு சட்டசபை உள்ள போறோம். சில நேரங்களில் அமளின்னு பாக்குறோம், வெளியே வராங்க, பேட்டி கொடுக்கறாங்க, சில சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது, பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, இதெல்லாம் பாக்குறோம். பட் சட்டசபைனா என்னங்க? இது ரொம்ப அடுத்த 3 நிமிஷத்துல ரொம்ப சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். தமிழக சட்டசபையை பொறுத்தவரை மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? 235 பேர். நீங்க கேட்கலாம், ஒன்னு அதிகமா சொல்லிட்டீங்களே, 234 பேரை தானே ஜனங்க ஓட்டு போட்டு தேர்வு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல ஒன்னு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்திலிருந்து ஆளுநர் தேவை என்று விரும்பினால் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்திலிருந்து ஒருவரை நியமிக்கலாம் சட்டமன்றத்தில். ஆக மொத்தம் 235 பேர். மக்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் 234 பேர். தமிழகத்தில் 234 தொகுதி தான், அந்த ஒருவர் நியமிக்கப்படுபவர் ஆளுநரால். அடுத்து, தமிழகத்தில் மேல் சபை கிடையாது. இப்ப நீங்க நாடாளுமன்றம் போனீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா மக்களவை மாநிலங்களவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதாவது அரசியல் கட்சிகள் தேர்வு பண்ணி அனுப்புறவங்க அப்படின்னு சொல்லி இரண்டு அவைகள் இருக்கும். ஒரு மசோதா சட்டமாகணும்னா இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும், ஜனாதிபதியிடம் கையெடுத்து வாங்கியிருக்க வேண்டும். தமிழக சட்டசபையில் அப்படி கிடையாது. மேல் சபை என்று ஒன்று கிடக்கு இல்லவே இல்லை. மக்கள் யார தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் சட்டசபையில் இருப்பாங்க. ஒரு மசோதாவை நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த 234 பேர் இருக்காங்க இல்லையா, அங்க பெரும்பான்மை இருந்தால் போதும், மசோதா சட்டமாகிவிடும். பின்னர் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும், அப்போதான் மசோதா சட்டமாகும். ஆக தமிழக சட்டசபையை பொறுத்தவரை மேல் சபை என்று ஒன்று கிடையாது. அப்ப மத்த மாநிலத்தில் இருக்கான்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்கலாம், இருக்கு. அண்டை மாநிலம் ஆந்திராவில் இருக்கு, இந்த பக்கம் கர்நாடகாவில் இருக்கு, அப்படியே வட மாநிலங்கள்லாம் இருக்கு, பீகார்ல இருக்கு. நிறைய மாநிலங்கள் மேல் சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மக்கள் ஓட்டு போட்டவங்க அங்க வரமாட்டாங்க, வேறு சிலர் ஓட்டு போடுறவங்க தான் அங்க வருவாங்க. அதனால் தமிழகத்தில் மேல் சபை என்று ஒன்று கிடையாது, ஒரே சபை தான். அடுத்து சட்டமன்றத்தை பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா குறைஞ்சது எத்தனை வயசு இருக்கணும்? இப்ப ஓட்டு போடணும்னா 18 வயசு ஆனா ஓட்டு போடலாம். 18 வயசு ஆனா தேர்தலில் நின்று ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. குறைஞ்சது 25 வயசு இருந்தாதான் தேர்தலில் நிக்க முடியும். இதுவாகட்டும், சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், மக்களை சந்திக்கணும் அப்படின்னா, மக்களின் பிரதிநிதி ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு வயது 25 இருக்க வேண்டும். அடுத்து நம்ம சட்டமன்றத்தை பொறுத்தவரை மாநில வரம்புக்குட்பட்ட சட்டம், இவங்களோட முக்கிய வேலை என்னங்க? எல்லாரோட முக்கிய வேலை சட்டம் இயற்றுவதுதான், ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்துவது, பட்ஜெட் தாக்கல் செய்வது. பட்ஜெட் என்றால் என்ன? வரவு செலவு கணக்கு. ஒரு தனி மனிதனுக்கு வரவு செலவு கணக்கு இருக்குல்ல, மாசு சம்பளம் ஆனா வீட்டுல கேட்பாங்க இந்த முறை எவ்வளவு வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, செலவினங்கள்லாம் என்னன்னு போடுவாங்க, வரத்து என்னன்னு போடுவாங்க, பணம் கூடுதலா வந்திருக்கா குறைவா வந்திருக்கா, சேமிக்கிறதா கடன் வாங்கறதா, தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் இந்த கணக்கெல்லாம் இருக்கும் இல்லையா. தேசத்துக்கும் மாநிலத்துக்கும் இதே கணக்கு தானே, அதுக்கு பேர் தான் பட்ஜெட் சொல்றாங்க. வரவு செலவு கணக்கு, வரத்து, இந்த வரி மூலமாக எவ்வளவு பணம் வருகிறது, ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு செலவாகிறது அப்படிங்கறத, அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்னெல்லாம் ஆக போகுதுங்கிறத அவையில தாக்கல் பண்ணி ஒப்புதல் பெற வேண்டும் இல்லையா. இங்கே ஆகட்டும், இல்ல தேசத்துக்கு தேவையானது நாடாளுமன்றத்தில் ஆகட்டும். ஒரு ஆண்டு என்பது நம்மை பொறுத்தவரை என்ன? ஜனவரி 1 டிசம்பர் 31 வரை. ஒரு நிதி ஆண்டு என அரசாங்கம் கூறுவது என்ன? ஏப்ரல் 1 மார்ச் 31 வரை. அதனால்தான் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதெல்லாம் பிப்ரவரியிலேயே முடிச்சிடுறாங்க. ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் ஆனது ஏப்ரல் 1 அமலுக்கு வரும். இது ஒரு பக்கம் இருக்க, மாநில வரம்புக்குட்பட்ட சட்டங்களை மட்டும்தான் மாநில அரசு இயற்ற முடியும்னு நாம சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு ராணுவத்தை பத்தியோ வெளி விவகாரத்தை பத்தியோ மாநில அரசு சட்டங்கள் இயற்ற முடியாது இல்லையா, இது மத்திய அரசினுடைய கடமை இல்லையா. ஆகையால மாநில அரசுக்கு என்ன வரம்பு இருக்கிறதோ அது குறித்துதான் மாநில அரசு சட்டங்கள் இயற்ற முடியும். அப்படி என்னென்ன வரம்பு மாநில அரசு கட்டுப்பாட்டில் வருகிறது அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது, போலீஸ் துறை மாநில அரசு கட்டுப்பாட்டு தான சட்ட ஒழுங்கு, சிறைச்சாலைகள், நீர்ப்பாசனம், விவசாயம், பொது சுகாதாரம், புனித யாத்திரைகள், இதெல்லாம் மாநில அரசின் வரம்புக்குள் வருகிறது. இது சம்பந்தமா சட்டம் இயற்றலாம். இது இல்லாம மத்திய அரசு வரம்புன்னு தனியா இருக்கு. ரெண்டு அரசாங்கத்திற்கும் சேர்ந்து கூட்டு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குங்க. ரெண்டு அரசாங்கமும் சட்டம் இயற்றிக்கலாம். மத்திய அரசும் சட்டம் போடலாம், மாநில அரசும் தங்களுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வரலாம். அப்படி எதெல்லாம் அந்த கூட்டு சட்டத்துல வருது, கூட்டு அதிகாரத்துல, கல்வி, திருமணம் மற்றும் விவாகரத்து, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் கூட்டு சட்டத்தில் வந்து விடுகின்றன. அப்படின்னா மாநில அரசு சட்டம் இயற்றுவதற்கு முன், அந்த மசோதா சட்டமாவதற்கு முன், அந்த சட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வேணும். ஏன்னா ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இல்லையா.
அது ஒரு பாயிண்ட். அப்புறம் சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரை எத்தனை கூட்டத்தொடர் நடக்கும்? நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை மூன்று முறை கூடுகிறது. சட்டமன்றம் எத்தனை முறை கூடுகிறது? மூன்று முறை கூடுகிறது. வருஷத்துல முதல் தடவை கூடுற சட்டமன்ற கூட்டம் இருக்கே, ஆளுநர் உரை நிகழ்த்துவார். ஆளுநர் உரை நிகழ்த்திய பிறகு அவர் என்னெல்லாம் சொல்லுவார் உரையில? அரசின் கொள்கை விளக்கத்தை அளிப்பார். இது நடக்கிறது ஜனவரி மாசத்திலங்க. இதுக்குதான் விவாதம் எல்லாம் நடந்து பிறகு முதலமைச்சரும் பதில் கொடுக்கிறது இந்த கூட்டத்தொடர் தான். இதற்கு பிறகு வருகின்ற கூட்டத்தொடர் என்ன கூட்டத்தொடர்? பட்ஜெட் கூட்டத்தொடர். நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இல்லையா? ஆகையால் இந்த கூட்டத்தொடருக்கு பேர் பட்ஜெட் கூட்டத்தொடர். மாநிலத்தின் வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்படும். எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கறதையும் இங்கே எல்லாம் ஒதுக்கி முடிச்சிருவாங்க. அடுத்து சட்டமன்றத்தை பொறுத்தவரை மழைக்கால கூட்டத்தொடர் இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் மழைக்காலம் எப்பொழுது? தீபாவளி சீசன்ல தான். தீபாவளி சீசன்ல நடக்கிற கூட்டத்தொடருக்கு பேர் மழைக்கால கூட்டத்தொடர். மொத்தமே நம்ம நம்ம சட்டமன்றத்தை பொறுத்தவரை இதுதான் சட்டமன்ற நிகழ்வுகளாக இருக்கும்.